மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ். செல்லும், இதெல்லாம் உனக்காக நான் வாங்கின ட்ரெஸ், உனக்காக நான் வாங்கின டாய்ஸ். என் வயித்துல குழந்தை உண்டாச்சுன்னு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா உனக்காக வாங்கிட்டு வந்தாரு. டெய்லி உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாரு. அப்படியேதான் செஞ்சுட்டும் இருந்தாரு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் என் வயித்துக்கிட்ட கொண்டு வந்து உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா செல்லும், இந்த கலர் உனக்கு ஓகேவான்னு கேட்பாரு. அதை பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷம் எல்லாம் இப்போ முடிவுக்கு வந்துருச்சு. இனி நாங்க யார்கிட்ட பேசுவோம்? ஒரு புது தீபத்தை ஏத்தி வச்ச மாதிரி நீ எங்க வாழ்க்கையில வந்த. ஆனா வந்த வேகத்திலேயே எங்களை விட்டுட்டு போயிட்டேடா செல்லம். நீ இல்லாத இந்த வெறும் வயிறோட எத்தனை நாள் நீ இருக்கிற மாதிரி நான் நடிக்க முடியும்? நான் இந்த வீட்டுல ராணி மாதிரி இருந்த, எஜமானி மாதிரி எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருந்தேன். அந்த இனிய சதி பண்ணி என் இந்த வீட்டுல வேலை செய்யறவளை மாதிரி ஆக்கிட்டா. பாதாம் பாலு, பிஸ்தா பாலு, குங்கும பூ போட்ட பாலுன்னு எதையாவது ஒண்ணு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் இத்தாலே எழுத்து. ரூம்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் கொடுக்கிற வரம்னு சொல்லுவாங்க. நாங்க உன்ன எங்களோட வரமா தான் நினைச்சோம். நீ வயித்துல உண்டான நாள்ல இருந்து ஆயிரம் கனவுகளை மனசுல சுமந்த. நீ வரப்போற நாளை நினைச்சு சிறகடிச்ச பறவையா வானத்துல பறந்த. ஆனா இப்போ எல்லாமே இவ யார்கிட்ட பேசுறா? சோகமா பேசுறாளா இல்ல சந்தோஷமா பேசுறாளா? இவ அவங்க அப்பா பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்த நாள்ல இருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காளே. இவ கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது, ஆனா அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அவ பாயசத்தை குடிச்சாளா? வயித்துல குழந்தை இருக்குதா? இல்லாம போயிடுச்சா? ஓ மண்டு காயுது. என்ன பேசுறான்னு இன்னும் கேப்போம். யாரு? நான் தான், நான் தான் யானி உன் சித்தி. மணி 11 ஆச்சுல்ல, 11 மணிக்கு உனக்கு குங்கும பூ போட்ட பால் குடுக்கணும்னு மாமா சொல்லிருக்காரு, அதான் கொண்டு வந்த. அப்படியா சித்தி? அம்மா என்ன இதெல்லாம்? இதெல்லாம் இளங்கோ எங்க குழந்தைக்காக வாங்கி வச்சிருக்க கிஃப்ட் சித்தி. ஓ, இதெல்லாம் வேற ரகசியமா நடந்துட்டு இருக்கா? அம்மா இதெல்லாம் இப்ப எதுக்கு எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்க? அப்பப்போ குழந்தை ஞாபகம் வரும்போதெல்லாம் இத பார்த்துதான் ஆறுதல் பட்டுக்கிறேன் சித்தி. குழந்தை ஞாபகம் வரும்போதெல்லாம் இத பார்த்து ஆறுதல் படுத்திப்பியா? என்ன சொல்ற யாழ்னி? அது வயித்துல இருக்கிற குழந்தை ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன் சித்தி. ஓஹோ.
வேற ஏதோ ஒரு அர்த்தத்துல சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஆண் குழந்தையா பொன் குழந்தையான்னு இன்னும் தெரியாது. அதுக்குள்ள எப்படி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? ஏதாவது ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா என்ன? இல்ல சித்தி, நான் ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஆண் குழந்தை ட்ரெஸ்ஸா வாங்குவேன். இளங்கோ பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாரு, அதனால பெண் குழந்தை ட்ரெஸ்ஸா வாங்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு உங்க விளையாட்டு. முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்து உள்ளவை கண்ணு பட்டுற போது. இந்தா குங்கும பூ போட்ட பால் குடி. வயித்துல குழந்தையே இல்லன்னு ஆயிடுச்சு. இனி குங்கும பூ போட்ட பால் குடிச்சு என்ன செய்ய போறேன்? சித்தி, இத வச்சிட்டு போயிடுங்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். என்ன இவ ஒரு சொரத்தை இல்லாம பேசுறா? இதெல்லாம் அப்படியே வெச்சிட்டு போக கூடாது யானி, சூடா இருக்கும் போதே குடிச்சிடணும். இல்ல சித்தி, ஏதாவது இனிப்பா குடிச்சா கொமட்ற மாதிரி இருக்கு. எத்தனை நாளா அப்படி இருக்கு? நாலஞ்சு நாளாவே அப்படிதான் இருக்கு சித்தி. நாலஞ்சு நாளாவே இனிப்பு குடிச்சா கொமட்ற மாதிரி இருக்கா? அப்புறம் எப்படி இந்த பாயசத்தை குடிச்சிருப்பா? ஒருவேளை கொமட்டதுன்னு குடிக்காம இருந்துட்டாளோ, இல்ல குடிச்ச உடனே வாந்தி எடுத்துட்டாளா? தெரியலையே கடவுளே. ஆமா, அன்னைக்கு உன் அத்தை பாயசம் கொடுத்து அமிச்சாங்கல்ல, அது நல்ல இனிப்பா தானே இருந்துச்சு? அது மட்டும் உன்னால குடிக்க முடிஞ்சதா? அது குடிச்சப்போ ஒன்னும் தெரியல சித்தி, அப்போ நல்லாதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. அதை குடிச்சிட்டு அன்னைக்கு வாந்தி ஏதாவது எடுத்தியா? இல்ல சித்தி, வாந்தி எல்லாம் நான் ஒன்னும் எடுக்கல. அப்ப இவ பாயசத்தை குடிச்சிருக்கா? அப்புறம் எதுக்கு ஒண்ணு நடக்கல? இப்படி உட்காந்துக்கிட்டு வயித்துல இருக்கிற குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கா வேற. பாயசம் குடிச்சு ஒன்னும் ஆகலல்ல? அப்புறம் என்ன? இந்தா பால் குடி, இது குடிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. குடி. இல்ல சித்தி வேண்டாம். யானி, ஒருவேளை சித்தி ஏதாவது கலந்து கொடுத்திருப்பேன்னு சந்தேகப்படுறியா? சாச்சா, நீங்க தான் மாறிட்டீங்களே. நீங்க இனி அப்படியெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சித்தி. என்ன 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 நடக்குதுங்க? ஏம்மா ஏம்மா இப்படி அவசரப்பட்டு இறங்குற? வயித்துல குழந்தை இருக்கிறப்ப இப்படி அவசரப்பட்டுலாம் இறங்கக்கூடாது. சாரி மாமா, நீங்க வந்ததும் இதுவரை நான் வந்தேன்னு இல்ல, யார் வந்தாலும் ஒரு புள்ளதாச்சி இப்படிலாம் எந்திரிக்க வேண்டியது இல்ல. இது ஒரு புள்ளதாச்சிக்கு நம்ம ஊர் கொடுத்துருக்கிற அந்தஸ்து, புரியுதா? சரிங்க மாமா. சரி, இப்ப என்ன பிரச்சனை? நீ தானே சொன்ன குங்கும பூ போட்ட பால் குடுக்க சொல்லி. ஆமா. கலந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறா. இல்ல. ஆமா. குடி. இது உண்மையிலேயே குங்கும பூ பால் தானா? ஏன்னா இப்படி கேக்குற? நான் வேணா குடிச்சு காட்டுவா? எமல் உனக்கு நம்பிக்கையே வராதா? சரி சரி, நீ ஆரம்பிக்காத, வா வாங்கி குடிமா. கொமட்டது மாமா. கொமட்டத்தாமா செய்யும், அதுக்காக குடிக்காம இருக்க கூடாது. இத பாரு, இது என்ன உனக்காகவா குடிக்கிற? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக குடிக்கிறம்மா. அதனால என்ன கொடுத்தாலும் நம்ம குழந்தைக்கு நினைச்சிட்டு வைராக்கியமா குடிக்கணும், புரியுதா? குடிமா. மாமா அது குடிமா. குடியாணி குடி, உன்னாகாது. குடிமா குடிமா. ஏன் செல்லமே, வயித்துல இல்லாத உனக்காக நான் இன்னும் என்னெல்லாம் குடிப்பேன், என்னெல்லாம் செய்ய போறேன்னு தெரியலையே. நான் கொடுத்த குடிக்க மாட்டேங்கிறா, ஆனா உங்க மாமா சொன்ன உடனே குடிக்கிறா. இருடி இருக்கு உனக்கு. மா யாழினி, உனக்கு வேற ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா சொல்லு, மாமா போய் உடனே வாங்கி வந்து கொடுக்குறேன். இல்ல, எல்லாமே வீட்லயே இருக்கு மாமா. சரி அமுதா, நீ எதுவும் சும்மா அவளை கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாத, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ குடிமா. நானும் எதேதோ கேட்டு பாக்குறேன், அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரமாட்டேங்குதே.
இருடி, நான் உன்னை விட்டுருவனா? விட்ட மாட்டேன். ஒரு நாள் இவங்க கிட்ட கடக்கிறதே இவ்வளோ போராட்டமா இருக்கே, நான் எப்படி இன்னும் 8 மாசத்தை கடக்க போறேன்? கடவுளே, நீதான் எனக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும். கேர்ள்ஸ், உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் தானே வருது? ஆமாக்கா. அதனால கிராமர்ல ஒரு பார்ட்ட நாம இன்னைக்கு பார்க்கலாம். கிராமர்ல ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா இருக்க வேண்டிய விஷயம் டென்ஸ். டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே 50% இங்கிலீஷ்ல மிஸ்டேக்கே இல்லாம நீங்க படிக்கலாம். நான் அந்த டேபிள உங்களுக்கு எழுதி போடுறேன், நீங்க எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகேக்கா. Present, past, future. இப்போ ப்ரெசன்ட்ல சிம்பிள் ப்ரெசன்ட். புரியுதா? புரியுதுக்கா. எழுதிக்கோங்க இதெல்லாம். அக்கா, ரொம்ப நேரமா நின்றுட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்கு டயர்டா இருக்கும், கொஞ்ச நேரம் உட்காருங்கக்கா. பரவாயில்ல திவ்யா, நீ உட்காந்து எழுது. எக்ஸாம் டைம்ல இந்த டயர்ட்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது. நான் வேணா உங்களுக்கு பால் சூடு பண்ணி கொண்டு வரட்டுமா? ஹே, என்ன நீ? எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போய் உட்காரு. அக்கா, உங்களுக்காக இல்லக்கா, வயித்துல பாப்பா இருக்குல்ல, அதுக்காக சொல்றேன். பரவாயில்லையே, ரொம்ப கேரிங்கா இருக்க. உட்காந்து எழுது. சரிக்கா. அக்கா, நீங்க எப்படி எங்களை பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களை பாத்துக்குவோம்க்கா. நீங்க என்ன வேலை சொன்னாலும் நாங்க செய்வோம்க்கா. நீங்க இப்படி சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்காக நீங்க எந்த உதவியும் செய்ய வேண்டாம். எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா படிச்சு எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுத்து காட்டுங்க, ஓகேவா? ஓகேக்கா. அம்மா, நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சு என்ன ஆகணும்னு ஐடியா வச்சிருக்கீங்க? அக்கா, எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைக்கா. அப்பதான் ஏசி ரூம்லயே உட்காந்து வேலை பார்க்கலாம்க்கா. யுஎஸ் யூகே என்ன ஃப்ளைட்லயே பறக்கலாம். அக்கா, நான் டாக்டர் ஆகணும்க்கா, அப்பதான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். அக்கா, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகணும்க்கா. இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன்க்கா. வெரி குட். இந்த ஆம்பிஷனை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். எப்படியாவது படிச்சு நாம மட்டும் எப்படி நல்லா இருக்கணும்னு யோசிக்க கூடாது. இந்த சொசைட்டிக்கும் நாம எப்படி ஹெல்ப் பண்ணணுங்கிறத பத்தியும் யோசிக்கணும். ஒவ்வொருத்தரும் மக்களோட நலனையும் யோசிச்சாதான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அக்கா, அப்ப நான் டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கு எல்லாம் இலவசமா ட்ரீட்மெண்ட் பாப்பேங்கா. அக்கா, நான் நிறைய சம்பாரிச்சு என்ன மாதிரி ஏழை பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கா. அக்கா, நான் கலெக்டர் ஆகி மக்களுக்கு 24 மணி நேரமும் சர்வீஸ் பண்ணுவேன்க்கா. வெரி குட் திவ்யா. உங்க எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கறது எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எல்லாரும் உங்க லட்சியத்தை அடையறதுக்காக நான் டே அண்ட் நைட் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். ஓகே? ஓகே அக்கா. மணி 12:30 ஆகுது. இப்ப நான் விக்ரம் சாருக்கு சாப்பாடு கொடுக்க ஸ்டேஷனுக்கு போனும். அதனால சீக்கிரமா எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஓகே அக்கா. நேற்று ஸ்டேஷனுக்கு போய் சாப்பாடு கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சார் இன்னைக்கு சாப்பிட வீட்டுக்கே வந்துட்டாரா? சார், குட் ஆஃப்டர்நூன் சார். ஹேய், எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா இல்ல ஓபி அடிக்கிறீங்களா? இல்ல சார், நாங்க எல்லாரும் நல்லா படிக்கிறோம். எங்க எல்லாருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது சார். ஆஹா, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.
தேங்க் யூ சார். சரி கேர்ள்ஸ், இன்னைக்கு கிளாஸ் போதும், நீங்க வீட்டுக்கு போய் படிங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரி கா, நாளைக்கு வரோம். பை கா. வரேன் கா. விக்ரம், நான் நேத்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடலான்னு இப்பதான் நினைச்சேன், ஆனா நீங்களே அதுக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு சாப்பாடுல வேண்டாம். ஏன், உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு பண்ணிருக்கேன், நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கல்ல. தயவு செஞ்சு என்னை இரிட்டேட் பண்ணாத, அதை வேண்டாம் சொல்றேன். ஏ விக்ரம், இப்படி பேசுறீங்க? நேத்து ஒழுங்கா சாப்பிட்டீங்கல்ல. நேத்து ரொம்ப புத்திசாலித்தனமா சாப்பாட ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்த, மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாமேன்னு வேற வழி இல்லாம சாப்பிட்டேன். அதுக்காக கோவம் கரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்க கோவம் எப்பதான் தீரும் சொல்லுங்க, எனக்கு அது புரியல. எதுவுமே புரியாது உனக்கு. எந்த உரிமையில இப்படி வாய்கழிய பேசுற? கொஞ்சமாவது புரிஞ்சிருந்தா நீ ஸ்டேஷனுக்கு வந்து நீ பிரெக்னன்ட்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி நடந்திருப்பியா? இப்ப எல்லாருக்கும் நீ பிரெக்னன்ட்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன நடக்கும்னா, 10 மாசத்துக்கு அப்புறம் எல்லாரும் குழந்தைய பார்க்க இங்க வருவாங்க. ஆனா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்ற? நம்ம குழந்தைய உங்க அக்காவுக்கு தூக்கி கொடுத்துருவ. அப்புறம் நம்ம எந்த குழந்தைய இவங்க கிட்ட பாருப்பா, இது என் குழந்தை பானி, எந்த குழந்தைய காமிக்க முடியும்? நான் உங்களை எப்படியும் சாப்பிட வச்சிடலாம் நினைச்சுதான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஆனா வந்த இடத்துல வாமிட் பண்ணி எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்ரம். அது தற்செயல நடந்த விஷயம், நான் வேணும்னு எதுவும் செய்யல. ஆமா ஆமா, நீ எதையுமே வேணும்னு செய்ய மாட்டே. எல்லாமே உலகத்துடைய தப்பு, மத்தவங்களுடைய தப்பு, எல்லாம் தற்செயலா தான் நடக்கும். தற்செயலா தான் நீ ஸ்டேஷனுக்கு வந்த பாவம். தற்செயலா தான் உங்க அக்கா கிட்ட குழந்தைய எடுத்துக்கோ அப்படின்னு ப்ராமிஸ்லாம் பண்ணுவ. ஆனா இதெல்லாம் கடைசியில எனக்கு தானே பிரச்சனையாவும், எல்லா இடத்துலயும் ஏன் தலை தானே உருளும். அப்ப மன்னிப்புங்கறதே எனக்கு கிடைக்காதா விக்ரம்? எப்பவுமே நீங்க இப்படிதான் இருக்க போறீங்களா? ஆமா இப்படிதான். அப்போ என் கையால சாப்பிடவும் மாட்டீங்க அப்படிதானே? ஓ அப்படியா, சரி ஓகே. அப்ப நீங்க இப்படியே இருங்க, நாங்களும் சாப்பிடாமலே தான் இருப்போம். குழம்பு வாசனை தூக்கலா இருக்குல்ல, அப்பவே சாப்பிடணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்ட. ஆனா நான் தான் அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாப்பிடுன்னு சொல்லி உன்னை காக்க வச்சிட்டேன். இப்போ அப்பாவும் சாப்பிடல, அதனால நானும் சாப்பிட போறதில்ல. ஆனா நீதான் பாவம், எங்களுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நீயும் சாப்பிடாம ரொம்ப சிரமப்படுற. பரவாயில்ல செல்லம், ஒரு நாள் சாப்பிடலனா ஒன்னும் ஆயிடாது. ஆனா என்ன, அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கம் வரும், அப்படியே தலையெல்லாம் சுத்தும், அம்மா மயங்கி கீழே விழுந்துருவேன், அவ்வளவுதான். மீன்
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai, offers UG and PG programs in Arts and Science. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Sarigama TV Shows Tamil YouTube channel. Like, comment, share, subscribe.